குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த மசோதா மீதான கட்சியின் நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இரவு விருந்துடன் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே, கே சி வேணுகோபால் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர். எனினும் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல்காந்தி இதில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் தோற்கடிக்க மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது.